நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் வ வரகாத்துஹூ வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் நம்ம ஏன் குர்பானி கொடுக்கணும் அதனுடைய நோக்கம் என்ன அதை யார் யாரின் மீது கடமை அது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு குர்பானி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம குர்பானி அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அரபு மொழியில் இருக்கக்கூடிய உலகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குர்பானியுடைய பொருள் என்ன அப்படின்னா பகல் பொழுதுல பிராணியை அறுத்து பலியிடுவது அப்படிங்கிறது தான் இவ்வாறு குர்பானி கொடுப்பது நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கு இடம்பெறும் நூல் இப்னு மாஜா அது மட்டும் இல்லாம குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வணக்க வழிபாடாகும் இதை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்குமே செய்யக்கூடாது அவ்வாறு செஞ்சோம் அப்படின்னா அது ஷிருக்கில் போய் முடியும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இதை பற்றி அல்லாஹூ தாலா தனது திருமறையில் கால்நடை பிராணிகளில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக ஆக்கியிருக்கிறோம் அல் குரு ஆன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் என்னுடைய தொழுகையையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும் அல் குரு ஆன் ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி இரண்டாவது வசனம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு புனித மாதங்களில் துல்ஹஜும் ஒரு புனித சிறப்புமிக்க மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதற் முக்கியமான கடமை என்ன அப்படின்னா குர்பானி கொடுக்கறது தான் இப்போ நம்ம ஏன் குர்பானி நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம் நபி இப்ராஹிம் அலஹி வசலம் அவங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு தாலா பல சோதனைகளுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான் அந்த நிலைமையிலேயும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு கட்டளை வருது அவங்களுடைய குழந்தைய அல்லாஹிற்காக பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்புறத்தில் இருந்து இந்த கட்டளை வந்த உடனேவே நபி இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு துணிஞ்சுட்டாங்க அதே மாதிரி மகனான நபி இஸ்மாயில் அழகி வசலம் அவங்களும் பலியாகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க இதை பார்த்தா அல்லாஹ் சுபகானவத்தாலா அவங்கள பலியிட போகிற நேரத்தில் ஒரு ஆடை கொண்டு வந்து அவங்கள அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விடுகிறான் இது வந்து அல்லாஹ்வின் புறத்தில் அவங்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சோதனை தான் அல்லாஹ்விற்காக தன்னுடைய பெற்ற மகனையே அறுத்து பலியிட துணிஞ்ச நபி இப்ராஹிம் அலஹி வசலம் அவங்களுடைய தியாகத்தை நிறைவு கூறும் விதமாக தான் இந்த குர்பானியானது கொண்டாடப்படுகிறது அடுத்தது குர்பானி கொடுப்பதின் நோக்கம் நாம ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற பிராணிகளை குருபானி கொடுப்பதுனால அல்லாஹு தாலாவிற்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது நபி இப்ராஹிம் அலிஹி வசலம் அவங்க தன்னுடைய பெத்த பிள்ளையவே அல்லாஹிற்காக அறுத்து பலியிட துணிஞ்சாங்க எதற்காக அப்படின்னா நம்மை படைத்து ஆளாக்கிய இறைவனானவன் நமக்கு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டிருக்கான் அத நம்ம தாண்டாம அந்த விஷயத்தை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு இரையச்சம் மட்டும்தான் இப்ராஹிம் நபி மட்டும் இல்லாம அல்லாஹ் ஒவ்வொரு சக மனிதர்களிடம் இருந்தும் எதிர்பார்க்க கூடியது அந்த தக்குவா அப்படின்னு சொல்லப்படுற இறையச்சம் மட்டும் தான் எனவே நாமும் குர்பானி கொடுக்கும் போது அதை ஒரு பெருமையாகவோ இல்ல முகஸ்துதிக்காகவோ பண்ணாம அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அவனுடைய கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக குர்பானி கொடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது குர்பானிக்கு எவ்வாறு நியஜ் செய்ய வேண்டும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம எப்படி மனதால நியச் செய்வோமோ அதே போல அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நம்ம குர்பானி கொடுக்குறோன்ற எண்ணம் இருந்தால் போதுமானது இன்னும் நிறைய இடங்கள்ல குர்பானி பிராணியை அறுக்கும் போது பிள்ளைகள் பேர் பெற்றோர்கள் பேர்னு நிறைய பேர் சொல்லி அறுக்கக்கூடிய வழக்கம் ஒன்று இருக்கு இந்த மாதிரி மற்றவங்களுடைய பெயர் கூறி நம்ம அந்த பிராணியை அறுத்தோம் அப்படின்னா யார் பெயர் சொல்லி அறுக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த குர்பானி போய் சேரும் அல்லாஹ் பாதுகாக்கணும் இது வந்து ஷிர்காகவும் கருதப்படும் இவ்வாறு மற்றவங்களுடைய பெயர் சொல்லி நம்ம குர்பானி கொடுக்கறதுனால குர்பானியுடைய நோக்கமும் நிறைவேறாது மறுமையில் நமக்கு அதற்கான கூலியும் கிடைக்காது இவ்வாறு செய்வது வந்து இஸ்லாமிய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு ஃபித்தாத்தான செயலாகும் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மின்ஷா அல்லா அடுத்தது யார் யாரின் மீது குர்பானி கடமையாகும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள வசதி வாய்ப்பு பெற்ற மக்கள் ஒவ்வொருவர் மீதும் குர்பானி கொடுப்பது அப்படிங்கிறது கடமையாகும் அடுத்ததாக குர்பானி கொடுப்பது கட்டாய கடமையா குர்பானி கொடுப்பது அப்படிங்கிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சுன்னத் முக்கதா அதாவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் ஆகும் எனவே இந்த சுன்னத்தை பின்பற்றுவதற்கு இயன்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் மேலும் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் உமது இறைவனுக்காக தொழுவீராக அறுத்து பலியிடுவீராக அப்படின்னு நமக்கு கட்டளையிடவும் செஞ்சிருக்கிறான் மேலும் இது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது இதை பற்றிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்ல அல்லு அலஹி வசலம் அவர்கள் மதினாவில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் மதினாவில் இருந்த ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்து வந்தார்கள் அதி இடம்பெறும் நூல் திருமிதி அடுத்தது எந்த எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும் ஒட்டகம் ஆடு மாடு போன்றவற்றை குர்பானி கொடுக்க வேண்டும் அல் ஆன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் குறிப்பிட்ட இந்த மூன்று பிராணிகளை மட்டும்தான் நம்ம குர்பானி கொடுக்கணும் இதை தவிர்த்து வேறு பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலாவே அல்குர்ஹானில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறான் மேலும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயும் வேறு எந்த பிராணியையும் அறுத்து பலியிட்டதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் அல்லது செய்திகளும் கிடையாது எனவே அல் ஆனை பின்பற்றி இந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பது சிறந்ததாகும்